நான் நல்லா தானே இருக்கும் இந்த வாட்டி. போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சுல, இந்த வாட்டி மிஸ் ஆகுமா எல்லாம் எதிர்பார்க்குறோம். நான் இந்த வாட்டி நான் போன வாட்டி ரொம்ப இது அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் அவரை எப்படி இல்லை, அந்த பவுன்சர்லாம் அவரை பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அசிங்கப்படுத்தி இந்த வாட்டிலாம் விட மாட்டாங்க. இந்த வாட்டி எல்லாம் பண்ணுறாரு பிஜிஎம்லாம் பிஜிஎம்லாம் தர மாறுதுண்ணா. ஆ அதுவும் நல்லா தான், அது ஒன்றும் ப்ரோமோ மாதிரி தான் பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. யாருண்ணா ரஜினி ஹீரோ? ஆ ரஜினி ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன். ஆமாம் மோகன்லால் எல்லாரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கண்ணா. கேஷனுங்கிறது அதிகம் இல்லைண்ணா, அதில் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸோ அது நல்லா தானே இருக்கும். இந்த வாட்டி மிஸ் ஆகாது, கன்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்க. 70 வயசுக்கு மேலே வந்து ரஜினி சார் நடிச்சிருக்காரு, இன்னும் அதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு? 70 ஆ உண்மை, 100 வயசு வரைக்கும் நடிக்கணும்ண்ணா. ஆமாண்ணா, அதான் கரெக்டு தானே. நல்லா சூப்பர் ஸ்டார்ண்ணா, இப்போ இருக்கிற ஸ்டார்டமுக்கு அவர் தானே பெரிய ஆள். ஆ அவர் தானா? ஆ அமையாணா, ஆமாண்ணா கரெக்ட்ண்ணா. அந்த மாதிரி அமையணா, ஆ பீட் பண்ணாது ஆனால் அமையா அந்த மாதிரி. ஆனால் அது எல்சி. ஆமாம் அது பெரிய படம்ண்ணா. இது வந்து சாதாரணமாக இருக்காங்க, அவ்வளோதான். நல்லா வரும், நல்லா ஸ்டாண்டர்ட்லாம் தானே. இன்னொன்னா பழைய மாரி இந்த பீஸ்ட் மாரிலாம் இருக்காருனா சின்ன இதுலாம் சொதுப்பிடும். மாற்றணும் எதனா, அப்படியே போனால் வேலைக்கு ஆகாது. நான் நல்லா வரோம் நினைக்கிறேன். இந்த வாட்டி நல்லா வந்தாகணும், அப்போ தான் எல்லாம் ஒன்றும் அசிங்கப்படுத்துவாங்க. அவர் எனக்கு அவர் வந்து அந்த கன்று காட்டுறாருலண்ணா, அது நல்லா இருந்தது, அது சூப்பராக இருந்தது. அவரே நல்லா தானே இருக்கு, சூப்பராக டைலாக் நான் பிஜிஎம் சூப்பராக இருந்ததுண்ணா, நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது, லுக்கெலாம் பயங்கரமாக இருந்ததுண்ணா, உண்மையாக நல்லா இருந்தது. இந்த வாட்டி லுக்கு செம்மையாக இருந்தது. இதில் லால் சலாமோட இதில் நல்லா இருந்ததுண்ணா லுக்கு. ஆக்சுவலி இந்த படம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் நெல்சனுக்கும் ரஜினி சாருக்கு ரெண்டு பேருக்குமே. ஸோ ரெண்டு பேருக்குமே நல்லா வந்தால் நல்லது, அவ்வளோதான். ஆ இல்லை, அதுக்கு முன்னாடி டாக்டர்லாம் நல்லா தானே இருந்தது. மேபி இந்த ஒரு படம் கொஞ்சம் இதுவாக போச்சு, அடுத்து நல்லா இருக்கலாம். மூணு பேருமே நல்ல டேலண்ட் இருந்தாங்க, அதனால நல்லா தான் இருக்கும். ஓகே, தேர்ஸ் நோ கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகேஷோட ஸ்டைல் வேறு, நெல்சன் ஸ்டைல் வேறு. ஃப்ரம் த ஃபஸ்ட் மூவி இட் செல்ஃப் நீங்கள் பார்க்கலாம், லோகேஷ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நெல்சன் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன்லி இன் டு டார்க் ஹியூமர். அவரோட காமெடி சென்ஸ் வேறு, லோகேஷோட அவரோட காமெடிஸும் பெருசாக இருக்காது. மாநகரம் தவிர பார்த்தீங்கன்னா கைதிலியோ இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லேயோ தனியாக காமெடி ட்ராக்னு ஒன்று பெருசாக கிடையாது. பட் நெல்சன் காமெடி ட்ராக் டிபெண்ட் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் கமல் ரஜினி ரைவல்ரி முன்னாடி இருந்தே இருக்குது, பட் இப்போது அது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த ஜென் வரும்போது அடுத்து இப்போ அஜித் விஜய் இருக்காங்க, அடுத்து சூர்யா வருது. ஸோ ஒரு தடவை தப்பு நடந்தால் திரும்ப நடக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு தடவை ஸ்பாயிலர்ஸ் பீஸ்ட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், மேபி அந்த மார்க்கெட்டிங் சைடு தப்பாக கூட இருக்கலாம். சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லாமல் இருந்தது ஒரு தப்பாக இருந்திருக்கலாம். பட் ஜெயிலர் எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட். தலைவர் இருக்கார், அனிருத் இருக்கார். தலைவர் அனிருத் காம்போவே வேறு லெவல் தான். ஸோ நெல்சன் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன். லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ் இன் ஃபியூச்சர். ஹுக்கும் தெரியல, பட் எனக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன்னா, தலைவருன்றவரே பெரிய மார்க்கெட்டிங் செல்லிங் ப்ரொபோஷன் தான். ஏன் தமனா வச்சு பண்ணோம் அவ்வளோ, அப்படி போகிறதுக்கான அவசியம் என்னன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட ஃபஸ்ட் எந்த ஒரு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி லியோ வந்துச்சு, பட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் விஜய் ஆப்வியஸாக கொடுத்துருக்காரு. எந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன் எடுத்தாலுமே லீட் ஆக்ட்ரஸோட இதுதான் கொடுக்குறாங்க. பட் ஏன் இப்படி தமன்னா மாற்றினாங்கன்றது எனக்கு ஒரு டவுட் தான். அந்தளவுக்கு அவங்களோட ஒர்க்கில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்றது ஒரு க்வெஸ்சன் எனக்கு. இப்போ மற்றபடி ஒன்றும் கிடையாது, பட் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. ரெண்டு மாதிரி நெல்சன் மூவி தான். ஸோ டெஃபினெட்லாம் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பப்ளிக்கிட்ட எப்போதுமே. ஸோ இந்த வாட்டி எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுவார் இது பண்ணுறோம். ஸோ பீஸில் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலை. ஸோ ஜெயிலில் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுவாங்க. ஸோ ரஜினிக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்தளவுக்கு இருக்குமா சொல்ல முடியாது, பட் ஆனால் ரஜினி இதுக்கப்புறம் மூவிஸ் பண்ணுவாரான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்டையர் க்ரூ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக வி கேன் எக்ஸ்பெக்ட். ஆஸ் யூஷுவல் பேட்டையில் பார்த்த மாதிரி இருந்தார். ஸோ டெஃபினட்டாக பேட்டை மூவி நல்லா ஒரு மெகா பிளஸ்ட் ஹிட்டு தான். ஸோ டெஃபினட்டாக நல்லா தான் இருந்தது. டெஃபினட்டாக கம்பேக் இருக்கணும், லாஸ்ட் மூவிலாம் அந்தளவுக்கு கம்பேக் இல்லை. ஸோ வந்து இப்போ நெல்சனுக்கு எடுத்துக்கனாலும் பீஸ்ட்டுமே நம்ம விஜய்னால அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாதனால இந்த படத்தில் இன்னும் அந்த க்ரூ வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக இதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கன்வே மீட் பண்ணுற மாதிரி தான் இருப்போம்
ஒரு க்ரூ க்ரியேட் பண்ணி பண்ணியிருப்பார் டெஃபினட்டாகவே. அது தகுந்த மாதிரி தான் ஸ்கிரிப்டும் இருக்கும். ஸோ ரஜினிக்கும் இதுதான் அவரோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேரியர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெஃபினெட்லி இந்த பாட்டில் தலையை நல்லா தான் பண்ணிருப்பேன், தலை நல்லா தான் பண்ணியிருப்பேன். சரியான காம்போ, இது வந்து ஒரு 3 ஸ்டார் தான், அது சூப்பர் செம காம்போ. அது ஆக்சுவலி அனிருத் அண்ட் நெல்சன் அண்ட் ரஜினி செம காம்போ அது. ஸோ பார்க்கலாம். அனிருத் தலைவர் வந்து அந்த படத்துல வந்து ஜெயிலர் வாடனா நடிச்சிருக்காரு. வேற லெவல், வேற லெவல் தல, வேற லெவல் பார்த்தல. ஆனா பக்கா தல ரஜினி சார் வந்து இந்த ஏஜ்லயும் அவர் அந்த ஆக்டிவா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த அவங்க காம்போ நல்லா இருக்கு, பாட்டுலாம் நல்லா தான் இருக்கும். இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது பெரிய இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால எனக்கு அந்த இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஐடியா இல்லைங்க. இல்லை அதோட சாதனை முறியடிக்குமான்னு தெரில, பட் இது நல்லாயிருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேற்றும். ரஜினி ஸ்டைல் நல்லா அருமையாக இருக்குதுவா. அந்த பசங்க ஆடுறாங்க பார்த்தியா, குரூப்பு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து என்னன்னாக்கா படம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பாட்டில். அய்யோ, அவர் இன்னமும் சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு அடுத்தபடி ஏறானா ரஜினி தான் ஃபஸ்ட் கிளாஸு. நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிக்குதுவா, ரொம்ப அருமையாக பிடிச்சி. ஆ, ஜெயிலர் விட் பண்ணோம், ஏன்னா அவர் ஸ்டைலு தனிப்பட்ட முறையில் இருக்குது, அருமையான ஸ்டைலு. நல்லா இருக்குதுப்பா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது.